A very warm welcome to everyone who's listening to this message on this day. Extremely sorry that we are going to upload the promise verse for September 2020 after 5 days of the beginning of the month. September மாதத்தை இயேசுவோடு தோக்குவோம் என்கிறதான இந்த மாதத்தினுடைய செய்தியை கிட்டத்தட்ட 5 நாட்கள் கழித்து தான் நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம். அதை குறித்து மிகவும் வருத்தப்படுகிறோம். Due to some difficulties, we were not able to do it on time. Sorry for that. சில குறிப்பிட்ட சூழ்நிலை நிமித்தமாக எங்களால் சரியான நேரத்தில் அதை கொண்டு வர முடியவில்லை. தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். The promise verse for September 2020. செப்டம்பர் மாதம் 2020க்கான வாக்குத்தத்த வசனம். It's found in Psalms 85 and the 10th verse. சங்கீதம் 85 10வது வசனம். Surely his salvation is at hand for those who fear him. நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாயிருக்கும்படி அவருடைய இரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாயிருக்கிறது. The glory may dwell in our land. நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாயிருக்கும்படி. Surely his salvation is at hand for those who fear him, that glory may dwell in our land. நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாயிருக்கும்படி அவருடைய இரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாயிருக்கிறது. Before I read the entire passage to you this day. இந்த நாளிலே இந்த வேதத்தினுடைய முழு பகுதியை உங்களுக்கு வாசிக்குவதற்கு முன்பதாக I would like to read the entire 11 verses of the psalm to you. இந்த சங்கீதத்தினுடைய 11 வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். So that you know the background of the entire psalm this day. எனவே இந்த சங்கீதத்தினுடைய முழு பின்னணியையும் நீங்கள் புரிந்துகொள்ளும்படியாக. It's a wonderful psalm if you can really meditate on, take time and meditate on the psalm. இந்த சங்கீதத்தை நீங்கள் நேரம் எடுத்து உண்மையிலேயே தியானித்தீர்கள் என்று சொன்னால். Then you know why this verse surely salvation is at hand for those who fear him that glory may dwell with him in our land. You will understand it completely. நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாயிருக்கும்படி அவருடைய இரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாயிருக்கிறதா என்று சொல்லுகிறதான இந்த வசனம் ஏன் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். So let me read those 11 verses to you now. எனவே இந்த 11 வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். Lord, thou was favorable to thy land, thou didst restore the fortunes of Jacob. Thou didst forgive the iniquity of thy people. Thou didst pardon all their sin. Thou didst withdraw all thy wrath. Thou didst turn from thy hot anger. Restore us again, O God, of our salvation, and put away thy indignation towards us. Wilt thou be angry with us forever? Wilt thou prolong thy anger to all generations? Wilt thou not revive us again, that thy people may rejoice in thee? Show us thy steadfast love, O Lord, and grant us thy salvation. Let me hear what God the Lord will speak, for he will speak peace to his people, to his saints, to those who turn to him in their hearts. Surely his salvation is at hand for those who fear him, that glory may dwell in our land. Steadfast love and faithfulness will meet righteousness, and peace will kiss each other. கர்த்தாவே, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர். உமது உக்கிரத்தை எல்லாம் அடக்கிக் கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர். எங்கள் இரட்சிப்பின் தேவனே, நீர் எங்களை திருப்பிக் கொண்டு வாரும். எங்கள் மேல் உள்ள உமது கோபத்தை ஆற பண்ணும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிருப்பீரோ? தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ? உமது ஜனங்கள் உமிழ் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? கர்த்தாவே, உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். கர்த்தராகி தேவன் விளம்புவதை கேட்பேன். அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார். அவர்களோ மதிகேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக. நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாயிருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாயிருக்கிறது. கிருபையும் சத்தியமும் ஒன்றையொன்று சந்திக்கும். நீதியும் சமாதானமும் ஒன்றையொன்று முத்தம் செய்யும். Let us all close our eyes and give all praise and worship to Jesus. மேலார் நம்முடைய கண்களை மூடி நம்முடைய ராஜாவாகிய இயேசுவுக்கு மகிமையும் கனத்தையும் செலுத்த தொடங்குங்கள். Jesus, the King of Kings, the Lord of Lords.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாய் இருக்கிறார். And he is reigning amongst us in every situation of our lives. நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலே அவரே ஆளுகை செய்கிற தேவனாய் இருக்கிறார். Whatever may be intriguing to you this morning. இந்த காலை வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் உங்களை சந்தித்துக் கொண்டிருந்தாலும் God is still on the throne. நம்முடைய தேவன் தாமே இன்னும் தமது சிங்காசனத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். And he is in complete control of everything in our lives. நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் தமது கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறார். Sometimes we may not understand the things happening around us. சில நேரங்களிலே நம்மை சுற்றி நடக்கிறதான காரியங்களை ஒருவேளை நாம் புரிந்துகொள்ளாமல் இருக்கலாம். But we should know our God is reigning over every detail of our lives even this morning. ஆனால் ஒரு காரியத்தை நாம் நன்றாய் புரிந்துகொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா சின்ன சின்ன தகவல்கள் மேலும் நம்முடைய தேவனாய கர்த்தர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். So as we sing this song this morning. இந்த காலை வேளையில் இந்த பாடலை நாம் பாடும் பொழுது let us lift up the name of Jesus. இயேசுவின் நாமத்தை உயர்த்த ஆரம்பிக்கலாம். Let us lift up the name of Jesus. இயேசுவின் நாமத்தை நாம் உயர்த்த ஆரம்பிக்கலாம். Let us give all praise and glory and honor to him alone. அவருக்கு செலுத்த வேண்டிய எல்லா கனத்தையும் மகிமையும் நாம் செலுத்த தொடங்கலாம். இஸ்ரவேலின் ராஜாவே என் தேவராம் கர்த்தரே நான் உம்மை வாழ்த்துகிறேன் நன்மைகள் நினைக்கிறேன் இஸ்ரவேலின் ராஜாவே என் தேவராம் கர்த்தரே Yes, sir.
அளவில் அன்பிற்காக என்ன நான் செலுத்திடுவேன். ஆயிரம் பாடல்களோ இன்னுயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவேன். என்ன நான் செலுத்திடுவேன். ஆயிரம் பாடல்களோ in the presence of Jesus. Yesuvude prasannathile nam ellarum nammude karangalai uyarthi. Let us lift up our voices in his presence. Nammude sathathai avarude prasannathukku munbaga uyarthi. And start to praise and worship him for everything that he has allowed in our life till this morning. Nammude vaalkaiyil iduvarikkum katha seidhu vandadhan ellavattukkaga sathathai uyarthi avarude prasannathile. Until this day God has been a faithful God. Indha naal varai nammude devan namakku unmai ullavaraga irundhu vandirukkar. At times we may not forget the things that are happening around us. Oruvela nammai sutti irukkadana kaariyangalai naam marandhu poirukkalam. My dear brothers and sisters, God has a purpose and a plan in everything. Ana ina karmiyana sagodara sagodrigale nammai sutti nadakkiradana ella kaariyangalukku mathiyile nammude devanaya kathar naame oru sittathiyum nokkathiyum vaithirukkar. Whatever God may allow to happen around us. Nammude vaalkaiyile kathar enna enna kaariyangalai nadappadharku anumathithirundirnal. In everything there will be a purpose and plan of God in our lives. Nammude vaalkaiyil nadakkiradana ellavattukku pinbaga devanudaiya sittamum thittamum kaanapadugirathu. That we will lift up our hands and heart to the presence of Jesus this morning. Nammude irudhayathiyum nammude karangaliyum devanudaiya prasannathukku neraga indha kaalavelil uyarthi. Say, Lord, thank you Jesus. Yesuvey umakku nandri, Yesuvey umakku nandri endru sollalam. Thank you Jesus. Yesuvey umakku nandri. Thank you Jesus. Yesuvey umakku nandri. Let us all keep on worshiping Jesus. Nam thodarndhu devane aaradhithu kondirukkalama. Let us keep on worshiping Jesus. Nam thodarndhu Yesuvey aaradhithu kondirukkalama. Lord, we thank you for your wonderful words. ஆண்டவரே, உம்முடைய அற்புதமான வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். As we meditate through your scripture this day. இந்த நாளிலே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது. Lord, let your scripture speak to us. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Let your words speak to us. உம்முடைய வார்த்தை எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Let every word touch our hearts deeply this day. இந்த நாளிலே ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுடைய உள்ளத்தை ஆழமாக தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Father, we praise you this morning. பிதாவே, இந்த காலை வேளையில் உம்மை நாங்கள் துதிக்கிறோம். Even at times we do not understand everything and anything. சில வேளைகளிலே எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறதான எல்லா காரியங்களும் சில வேளைகளிலே ஒன்றை கூட எங்களால் புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலையின் மத்தியில். Lord, I thank you that you are reigning amongst us. ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியில் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே.
செய்த நன்மை, நீ செய்த நன்மை இயேசுவே, என் வாழ்க்கையில் நீ செய்த நன்மை, நீ செய்த நன்மை என் வாழ்க்கையில் தேவா. On the word of God for a few minutes. இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தைகளோடு கூட ஒரு சில நிமிடங்கள் நான் தியானிக்க விரும்புகிறேன். When you go to Psalm 85. சங்கீதம் 85 க்கு செல்லும் பொழுது, I think it's a very special psalm speaking about the Israelites coming back from Babylonian captivity. இந்த சங்கீதமானது ஒரு விசேஷித்த செய்தியை சொல்லக்கூடியதாய் காணப்படுகிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வருகிறதான அந்த செய்தியை விவரிக்கக்கூடிய ஒரு சங்கீதமாய் இது காணப்படும். If you do not see the context of the psalm, we will surely miss the entire message of the psalm. இந்த சங்கீதத்தினுடைய பின்னணியத்தை, சூழ்நிலையை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் இந்த சங்கீதத்தினுடைய செய்தியை நீங்கள் இழந்து போக முடியும். As I was preaching through the book of Nehemiah, Ezra, Zechariah, you will know the Israelites went into captivity for 70 years in Babylon. நெகேமியா புத்தகத்திலே, எஸ்ரா புத்தகத்திலே அல்லது சகரியா புத்தகத்திலே நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நான் ஏற்கனவே பிரசங்கித்த இஸ்ரேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட 70 வருடங்கள் பாபிலோனுக்கு சிறை கைதிகளாக அனுப்பப்பட்டார்கள். When God brought them into the promised land. கர்த்தர் ஒரு நாள் வாக்குத்தத்த தேசத்துக்கு நேராக இவர்களை அழைத்துச் செல்லும் போது, The land that God promised to Abraham, Isaac and Jacob. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணின அந்த தேசம். This land flowing with milk and honey. இந்த தேசமானது பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசமாய் காணப்பட்டது. But God said, I am going to lease this land to my people now. ஆனால் கர்த்தர் சொன்னார், என்னுடைய தேசத்தை என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் குத்தகையாக விட போகிறேன். And when you live in my land, நீங்கள் என்னுடைய தேசத்திலே குடியிருக்கும் பொழுது, you have to obey the laws that I am giving you. நான் உங்களுக்கு கொடுக்கிறதான அந்த சட்ட திட்டங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னார். Everything I need your undivided love. இவை எல்லாவற்றுக்கும் மேலாக பிரிக்கப்படாத ஒரு அன்பை உங்களிடத்திலே நான் எதிர்பார்க்கிறேன். And if you are going to divide your love and give it to any other gods that is in the surrounding. உங்களுடைய அன்பை பிரித்து உங்களை சுற்றி இருக்கிற மற்ற தேவர்களுக்கு நீங்கள் அளிப்பீர்கள் என்று சொன்னார். You must know that I am going to throw you out of my personal land. என்னுடைய இந்த வாக்குத்தத்த தேசத்திலிருந்து உங்களை ஒரு நாள் தூக்கி எறிவேன். My dear brothers and sisters, you must know our God is a jealous God. என கருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவன் எரிச்சல் உள்ள தேவன். Is love for us is an everlasting love. அவருடைய அன்பு நமக்காக கொடுக்கப்பட்டது. அது நித்திய அன்பாய் காணப்படுகிறது. And he expects that our undivided love comes back to him. அதே போல நம்முடைய அன்பும் பிரிக்கப்படாத அளவிலே அவரிடத்திற்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். But after when the people of God came into the promised land, அந்த நாளிலே ஜனங்கள் அந்த வாக்குத்தத்த தேசத்துக்குள் நுழையும் பொழுது, they did not listen to the words of God. அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. They began to worship all the idols and gods around them. அவர்கள் தங்களை சுற்றி இருக்கிறதான எல்லா தேவர்களையும் விக்கிரகங்களையும் ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். You know, I told you our God is a jealous God. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், நம்முடைய தேவன் எரிச்சல் உள்ள தேவனாய் இருக்கிறார். Anyone who loves a certain person from the depths of their hearts. யாரோ ஒருவர் தங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை நேசிப்பார் என்று சொன்னார். And when this person is going to divide her or his love and give it to another person. இந்த நபர், அது ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும், தன்னுடைய அன்பை பிரித்து மற்ற தேவர்களுக்கு வழங்கும் பொழுது, surely jealousy will come into play. நிச்சயமாகவே அந்த இடத்திலே தேவனுடைய எரிச்சல் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். No husband will say, hey, you want to love other people? Come on wife, love other people also. எந்த ஒரு கணவனும் தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்ல மாட்டான், ஓ, நீ எல்லாரையுமே நீ நேசிக்க விரும்புகிறாயா, தாராளமாக அதை நீ செய்யலாம் என்று சொல்ல மாட்டான். No wife will say, hey, you want another wife? You want to love another girl? Come on, do it now. எந்த மனைவியும் தன்னுடைய கணவனை பார்த்து சொல்ல மாட்டால், ஓ, இன்னொரு பெண்ணை நீ நேசிக்க விரும்புகிறாயா, தாராளமாக அப்படி செய்யலாம் என்று சொல்ல மாட்டான். You know, God is a jealous God. நம்முடைய தேவன் எரிச்சல் உள்ள தேவனாய் இருக்கிறார். And God says, because you are doing this, கர்த்தர் சொன்னார், நீங்கள் இந்த காரியத்தை செய்தபடியினால், I am going to send you 70 years to captivity. நான் உங்களை 70 வருஷம்
சிறையிருப்பிற்கு நேராக அனுப்ப போகிறேன். You are worshiping the gods of Babylon. நீங்கள் பாபிலோன் தேவர்களை ஆராதிக்கிறீர்கள் இல்லையா? So now I will send you to Babylon. அதனால் நான் உங்களை பாபிலோனுக்கு அனுப்பி விடுகிறேன். And when you are there 70 years, நீங்கள் அங்கே 70 வருஷங்கள் இருக்கும் பொழுது, you can worship all the gods of Babylon. அங்கே பாபிலோன் இருக்கிற எல்லா தேவர்களையும் நீங்கள் வழிபடலாம். You know, when we are going away from God, நாம் தேவனை விட்டு தூர செல்லும் பொழுது, normally God begins to speak to us through his word. சாதாரணமாக தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட பேச தொடங்குகிறார். Again and again through his prophets. மறுபடியும் மறுபடியுமாக தன்னுடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு நம்மை எச்சரிப்பு கொடுக்க ஆரம்பிக்கிறார். Sometimes he will speak to us in our prayer times. சில நேரங்களிலே நம்முடைய ஜெப நேரங்களிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். Sometimes he will speak to us with the testimonies we hear from other people. சில நேரங்களிலே மற்றவர்கள் சொல்கிறதான சாட்சிகள் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசலாம். During the time of praise and worship, God can speak to you. துதி ஆராதனை நேரத்திலே கர்த்தர் நம்மோடு கூட பேசலாம். Our spiritual friends may come and speak to you about the things of God to you. அல்லது ஆவிக்குரிய நண்பர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே நடந்த காரியங்களின் மூலமாக உங்களோடு கூட பேச தொடங்கலாம். But what you and I should know, ஆனால் நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், God does not battle with you forever. கர்த்தர் எப்பொழுதுமே உங்களோடு கூட போராடி கொண்டிருப்பதில்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். After a time of warning, சில நாட்கள் உங்களை எச்சரித்த பிற்பாடு, After a time when God warns you again and again through people and testimonies and prophecies, சில நாட்கள் தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவனுடைய ஜனங்கள் மூலமாக தம்முடைய வார்த்தையின் மூலமாக கர்த்தர் உங்களை எச்சரித்து முடித்துவிடன், God says, okay, I am giving you the desire of your heart. கர்த்தர் சொல்வார், உன்னுடைய இருதயத்தின் விருப்பத்தையே நான் உனக்கு கொடுக்கிறேன். Do you know why I am doing this? நான் ஏன் இதை செய்கிறேன் தெரியுமா? So that you may learn a lesson. இதனால் நீ ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளும்படி. Only if I allow you to go on your way, உன்னுடைய சொந்த வழியிலே நீ போகும்படியாக நான் உன்னை அனுமதித்தால் தான். You are not listening to my words. ஏனென்றால் நீ என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவர்க்கிறாய். So I will allow you to go on your own path. அதனால் உன்னுடைய சொந்த வழியிலே நீ செல்லும்படியாக நான் உனக்கு அனுமதி கொடுப்பேன். But after 70 years you will cry out to me. ஆனால் 70 வருடங்களுக்கு பிற்பாடு நீங்கள் என்னை நோக்கி கதறத் தொடங்குவீர்கள். After you know there is nothing in these idols and these gods. இந்த விக்கிரகங்களுக்குள்ளாக தேவர்களுக்குள்ளாக ஒன்றும் இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொண்ட பிற்பாடு. And then you will start crying out to me. அதற்கு பிற்பாடு நீங்கள் என்னை நோக்கி கூப்பிட ஆரம்பிப்பீர்கள். One of the worst verses I know in the Bible. வேதத்திலேயே நான் மிகவும் பயப்படுகிறதான ஒரு மோசமான வசனம் என்று சொல்லக்கூடிய வசனம். It's not a worst verse, but it's a very fearful verse. அது ஒரு மோசமான வசனம் என்று சொல்ல முடியாது, ஆனால் பயப்படக்கூடிய ஒரு வசனம் என்று சொல்லலாம். Psalm 106 verse 15. சங்கீதம் 106:15 வசனம். He gave them what they asked, but sent a wasting disease amongst them. அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார், அவர்கள் ஆத்துமாக்களிலோ இளைப்பை அனுப்பினார். You know, God said, okay, you can have it. கர்த்தர் சொன்னார், சரி இதை நீ எடுத்துக்கொள்ளலாம். Because we say, Lord, I can be only happy with this one single thing. ஏனென்றால் நாம் சொல்கிறோம், ஆண்டவரே இந்த காரியம் இருந்தால் மட்டும்தான் என்னால் சந்தோஷமாயிருக்கும். I'll be happy only with this one single person. ஆண்டவரே இந்த ஒரே நபரோடு மட்டும்தான் என்னால் சந்தோஷமாயிருக்கும். Lord, only this job, this business will fulfill the desires of my heart. ஆண்டவரே இந்த வேலை, இந்த தொழில் மட்டும்தான் என்னுடைய இதயத்தினுடைய ஆசையை நிறைவேற்றும். Lord, that friendship is so important for me. ஆண்டவரே அந்த நட்பு எனக்கு மிக மிக முக்கியமானது. Lord, this house is so important for me. ஆண்டவரே இந்த வீடு எனக்கு மிக மிக முக்கியமானது. God will tell you, I have a better plan for you. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உனக்காக இன்னும் விசேஷத்தொன்றை வைத்திருக்கிறேன். But we say, no, 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 Lord, I don't want another plan. ஆனால் நாம் சொல்வோம், ஆண்டவரே வேண்டாம் வேண்டாம், எனக்கு இன்னொரு திட்டம் தேவையில்லை. I want this single thing. ஆண்டவரே இந்த ஒரே காரியம்தான் எனக்கு வேண்டும். This single thing I am craving for. ஆண்டவரே இந்த ஒரு காரியத்துக்கு தான் நான் அவ்வளவாக ஆசைப்படுகிறேன். And God will say, I am allowing you to have this. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுவார், இதை நீ வைத்துக் கொள்ளும்படியாக நான் உன்னை அனுமதிக்கிறேன். But you will see one day this will lead you to this disaster. ஆனால் ஒரு நாள் நீ கற்றுக்கொள்வாய், இந்த காரியம் உன்னை அழிவிற்கு நேராக நடத்தும். After a time of battling, God will say, okay, go your way. ஒரு குறிப்பிட்ட நேர போராட்டத்துக்கு பிற்பாடு கர்த்தர் சொல்லுவார், உன்னுடைய சொந்த வழியிலே நீ செல்லலாம். You have to learn that your plans are going to lead you into disaster. உன்னுடைய திட்டங்கள் ஒரு நாள் உன்னை அழிவிற்கு நேராக நடத்தும் என்பதை நீ கற்றுக்கொள்ள வேண்டும். You know, Adam and Eve had everything in their lives. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா மற்றுமே வைத்திருந்தார். But you know what Satan's told them? ஆனால் சாத்தான் என்ன சொன்னான் தெரியுமா? Hey, this one single thing is very important for you. இந்த ஒரு காரியம் உங்களுக்கு மிக மிக முக்கியமானது. God can give you all these things. கர்த்தரால் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க முடியும். But this one single thing is very important for you. ஆனால் இந்த ஒரு காரியம் உங்களுக்கு மிக மிக முக்கியமானது. And because they listened to Satan in their lives. அந்த நாளிலே சாத்தானுடைய சத்தத்தை அவர்கள் கேட்டபடியாலே, they lost the presence of God. தங்களுடைய வாழ்க்கையிலே தேவ பிரசன்னத்தை அவர்கள் இழந்து போனார்கள். A presence which came into the garden every day.
ஒவ்வொரு நாளும் அவருடைய வாழ்க்கைக்கு நேராக அந்த தோட்டத்துக்கு நடுவிலே வந்ததான தேவ பிரசன்னம். God came and visited them every day. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் வந்து அவர்களை சந்தித்து பேசிக் கொண்டிருந்தார். But they said no, this is not enough. ஆனால் அவர்கள் சொன்னார்கள், இல்லை இல்லை, இது எங்களுக்கு போதுமானது இல்லை. This one thing what you have shut down, we need now. எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி எந்த காரியத்தை தடுத்து வைத்திருக்கிறீரோ அதுதான் எங்களுக்கு தேவை. You know when the people of Israel came to the promised land. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நாளிலே வாக்குத்தத்த தேசத்துக்குள் நுழையும் பொழுது they were always looking around. அவர்கள் எப்பொழுதே சுற்றி இருக்கிறதான காரியத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள். Oh, many nations having their own kings. எங்களை சுற்றி இருக்கிறதான अनेक தேசங்களிலே தங்களுக்கென்று சொந்த ராஜாவை வைத்திருக்கிறார்கள். And they went to God and say, Lord, we also need a king now. அவர்களும் போய் தேவனிடத்தில் சொன்னார்கள், ஆண்டவரே, எங்களுக்கும் என்று ஒரு ராஜா வேண்டும். Every nation is having a king. எல்லா தேசத்திலும் ஒரு ராஜா இருக்கறாரே. But God said, hey, you don't need a king. அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு ஒரு ராஜா தேவையில்லை. Because I am your king. ஏனென்றால் நான் தான் உங்களுடைய ராஜா. I am the king of your life. நான் தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய ராஜாவாயிருக்கிறேன். When I am your king, why do you need another king? நான் உங்களுடைய வாழ்க்கையின் ராஜாவாயிருக்கும் பொழுது உனக்கு ஏன் இன்னொரு ராஜா தேவை? They said no, we want to be like the king, like the people of the around us. ஆனால் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னார்கள், இல்லை இல்லை, எங்களை சுற்றி இருக்கிறதான தேசங்களில் இருக்கிறது போல எங்களுக்கு என்று ஒரு ராஜா வேண்டும். So God says, okay, you can have your way. அப்ப கர்த்தர் சொன்னார், சரி, உங்களுடைய சொந்த வழியில் நீங்கள் போகலாம். It started from Saul. அது சவுல் என்கிற ராஜாவின் இடத்திலிருந்து ஆரம்பித்து went down to Solomon. கடைசியிலே சாலமோன் வரைக்கும் சென்றது. And went into the breaking of the entire Israel nation. கடைசியிலே இஸ்ரவேல் ராஜ்யம் இரண்டாக பிரிக்கப்படும் வரைக்கும் அது சென்றது. You know when the people of Israel came back from captivity. அந்த நாளிலே இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்தபொழுது they had certain expectations. அவர்களுக்கு என்ற சில எதிர்பார்ப்புகள் இருந்தது. Many people did not want to return. अनेक ஜனங்கள் மறுபடியும் தங்களுடைய சொந்த தேசத்திற்கு திரும்பி வர விரும்பவில்லை. They found Babylon extremely wonderful. அவர்கள் நினைத்தார்கள், இந்த பாபிலோன் ராஜ்யமே அற்புதமாக இருக்கிறது. Very comfortable. மிக வசதியாக இருக்கிறது. It's a world power. அது உலகத்திலேயே வல்லரசாக காணப்படும். And afterwards it was taken over by the Persian empire. அந்த நாட்களிலே பெர்சிய ராஜ்யத்தினாலே அது மேற்கொள்ளப்பட்ட பின்பாடு. When the Persian king said you can go back to Jerusalem. பெர்சிய ராஜா சொன்னார், நீங்கள் மறுபடியும் எருசலேமுக்கு திரும்பி செல்லலாம். Rebuild your house, rebuild your temple. நீங்கள் கடந்து சென்ற உங்களுடைய வீடுகளையும் உங்களுடைய தேவாலயத்தையும் மறுபடியும் எடுத்து கட்டுங்கள். Rebuild your city. உங்களுடைய பட்டணத்தை திரும்ப எடுத்து கட்டுங்கள். Do you know many people do not want to return? உங்களுக்கு தெரியுமா, अनेक ஜனங்கள் தங்களுடைய சொந்த தேசத்திற்கு திரும்பி வரவே இல்லை. The Persian empire is completely comfortable. இந்த பெர்சிய ராஜ்யமானது நம்ம வாழ்வதற்கு மிக மிக வசதியாக இருக்கிறதே. But now certain people began to move into Jerusalem. ஆனால் திடீரென்று ஒரு சிலர் தங்களுடைய சொந்த தேசத்திற்கு இஸ்ரவேலுக்கு திரும்பி வர ஆரம்பித்தனர். செருபாபேல், எஸ்ரா and Nehemiah. செருபாபேல், எஸ்ரா, நெகேமியா போன்றவர்கள். The gates of the city are burnt down. அந்த நாளிலே எருசலேமினுடைய வாசல்கள் சுட்டெரிக்கப்பட்டதாக கிடந்தது. The temple has been destroyed. அந்த எருசலேம் தேவாலயமானது அழிக்கப்பட்டிருந்தது. The city is in total rubble. அந்த பட்டணமானது முற்றிலுமாக உடைந்து போய் சிதைந்து போய் காணப்பட்டது. And they thought, why? What is happening here? அவர்கள் நினைத்தார்கள், ஏன் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? We have come back to the city of God. இப்பொழுது மறுபடியும் தேவனுடைய பட்டணத்திற்கு திரும்பி வந்திருக்கிறோம். Nothing is left of the laws of God in the city. ஆனால் இப்பொழுதோ இந்த பட்டணத்திற்குள்ளே தேவனுடைய எந்த ஒரு சட்டதிட்டங்களும் மீந்திருக்கவில்லை. Even the priests have married women who do not belong to the people of God. இங்க இருக்கிறதான ஆசாரியர்கள் கூட தேவ ஜனங்களுக்கு சொந்தமில்லாத பெண்களை திருமணம் செய்திருக்கிறார்கள். The Edomites who stopped us from coming into the promised land. ஏதோமியர்கள் ஒரு நாளிலே இந்த தேசத்திற்குள்ள வராதபடி நம்மை தடுத்தார்கள். They are doing better. அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள். The Samaritans are doing better. சமாரியர்கள் நன்றாக இருக்கிறார்கள். But now the city is totally in rubble. ஆனால் நம்முடைய பட்டணமோ முற்றிலுமாக சிதைக்கப்பட்டிருக்கிறது. 70 years we have been going through cleansing. 70 வருடங்கள் சுத்திகரிப்பின் வழியாய் நாங்கள் கடந்து சென்றோம். God promised us very clearly in Jeremiah 29. கர்த்தர் மிக மிக தெளிவாக எரேமியாவின் புத்தகம் 29ஆம் அதிகாரத்திலே தெளிவாக சொல்லி இருந்தார். He said I have a future and a plan for you. நான் உங்களுக்காக ஒரு எதிர்கால திட்டத்தை வைத்திருக்கிறேன். When you come back, when you cry back to me. நீங்கள் மறுபடியும் என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது After 70 years of captivity, you will cry to me. 70 வருட சிறையிருப்புக்கு பிற்பாடு நீங்கள் என்னை தொழுது கொண்டு என்னை கூப்பிடுவீர்கள். I will hear you. அப்பொழுது நான் உங்களுக்கு செவிடுவேன். You will seek me and find me. நீங்கள் என்னை தேடுகையில் என்னை கண்டுபிடிப்பீர்கள். I have a future and plan for you. நான் உங்களுக்காக ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறேன். I will restore your fortunes and gather you from all the nations. நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்தி விட்டு எல்லா ஜாதிகளிலிருந்து உங்களை சேர்த்துக் கொள்வேன். But now after coming to the land. ஆனால் இப்பொழுதோ நம்முடைய சொந்த தேசத்திற்கு திரும்பி வரும்பொழுது nothing is like that. இங்கே அப்படிப்பட்ட எந்த காரியமுமே காணப்படவில்லை. They thought the messianic kingdom will be established immediately. அவர்கள் நினைத்தார்கள் மேசியாவினுடைய ராஜ்யம் உடனடியாக ஸ்தாபிக்கப்படும் என்று. Lord, what is happening before us now? ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாக என்ன நடந்து கொண்டிருக்கிறது? Now they began to cry out to God. இப்பொழுது அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார்கள். Lord, we need your favor and restoration. ஆண்டவரே,
உம்முடைய சமூகத்திலிருந்து எங்களுக்கு உம்முடைய தயவு தேவை. You know, when you speak about restoration, நீங்கள் மறுபடியுமாக திரும்பி கட்டப்படுகிறதான அந்த காரியத்தை குறித்து பேசும்பொழுது, you accept in your heart that you have been broken down. ஏற்கனவே நீங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்கள். Only a person who is broken down needs restoration. நான் உடைக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி ஒத்துக்கொள்ளுகிற நபர்தான் தேவனே என்னை திரும்ப கட்டும் என்று சொல்ல முடியும். You know, we speak very often about revival. அநேக நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே எழுப்புதலை பற்றி நாம் பேசுகிறோம். Revival church, revival meetings. சபை எழுப்புதல் கூட்டங்களில் எழுப்புதல் என்று சொல்லுகிறோம். 5 days of revival meeting. 5 நாட்கள் எழுப்புதல் கூட்டங்கள் என்று சொல்லுகிறோம். Oh, this is a revival pastor. இது ஒரு எழுப்புதல் போதகர் என்று சொல்லுகிறோம். But you know what is the meaning of revival? ஆனால் உங்களுக்கு தெரியுமா எழுப்புதல் என்றால் என்ன? Viva means life, your life. எழுப்புதல் என்று சொன்னால் மறுபடியுமாக ஜீவனுக்குள்ளாய் புதுக்கப்படுவது. You come back to life. மறுபடியுமாக ஜீவனுக்குள் திரும்பி வருவது. That means you come to the presence of God and say, Lord, I am spiritually dead. அப்படியானால் ஆண்டவரே ஆவிக்குரிய விதத்தில் நான் ஏற்கனவே மரித்து போயிருக்கிறேன் என்று நீங்கள் சொல்வீர்களானால் நீங்கள் எழுப்புதலை அடைவீர்கள். Lord, I need your favor and restoration. ஆண்டவரே எனக்கு மறுபடியுமாக உம்முடைய கண்களிலிருந்து தயவு தேவை. மறுபடியுமாக நான் திரும்ப கட்டப்பட வேண்டும். Lord, my first love towards you is dead now. ஆண்டவரே உமக்கான என்னுடைய ஆதி அன்பு அது ஏற்கனவே பிரிக்கப்பட்டிருக்கிறது. Those days when I came to your presence, அந்த நாட்களிலே உம்முடைய பிரசன்னத்துக்கு நேராக நான் வந்த பொழுது, I used to pray hours together. ஆண்டவரே மணிக்கணக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருப்பேன். I used to meditate on the word of God. ஆண்டவரே அநேக நேரங்கள் வேதத்தை தியானித்துக் கொண்டிருப்பேன். I will be investing in the kingdom of Jesus. தேவனுடைய ராஜ்யத்திலே எல்லாவற்றையும் நான் முதலீடு செய்வேன். I will be speaking to everyone about the gospel. எல்லாரிடத்திலும் சுவிசேஷத்தை பற்றி பேசுவேனே. But now, Lord, my life is totally dry. ஆனால் என்னுடைய வாழ்க்கை இப்பொழுது முற்றிலுமாக வறண்டு போயிருக்கிறது. Lord, everything is rubble. In my life, என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே உடைக்கப்பட்டு சிதைக்கப்பட்டிருக்கிறது. The leadership of my life has been broken down. என்னுடைய வாழ்க்கையினுடைய தலைமைத்துவமானது அது உடைக்கப்பட்டிருக்கிறது. Nothing is there that I thought would be there. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் எவையெல்லாம் இருக்கும் என்று நான் நினைத்தேனோ அது எல்லாமே உடைக்கப்பட்டிருக்கு. Even the priest have married pagan women. ஆண்டவரே இப்பொழுது என்னுடைய தேசத்தில் இருக்கிற நான் இந்த ஆசாரியனே புறஜாதியான பெண்ணை திருமணம் செய்திருக்கிறார். Lord, we have come back to you right now. ஆண்டவரே இப்பொழுது மறுபடியுமாக உம்முடைய சமூகத்திற்கு நாங்கள் to this holy city where you said I will dwell there forever and ever. நான் என்றென்றைக்குமாக இங்கே வாசம் பண்ணுவேன் என்று நீ சொன்னதான அந்த பரிசுத்த பட்டணத்திற்கு நேராக நாங்கள் திரும்பி வருகிறோம். I have chosen Zion. நான் சியோனை தெரிந்து கொண்டிருக்கிறேன். Dwell forever. அங்கே நான் என்றென்றைக்குமாக வாசம் பண்ணுவேன். I have chosen Zion. நான் சியோனை தெரிந்து கொண்டேன். And there will I dwell forever. அங்கே என்றென்றைக்குமாக நான் வாசம் பண்ணுவேன். Lord, we have come back to your city. ஆண்டவரே உம்முடைய பட்டணத்துக்கு நாங்கள் திரும்பி வந்திருக்கிறோம். Lord, turn away from your red anger. ஆண்டவரே உம்முடைய கோபத்திலிருந்து உம்முடைய உக்கிரத்திலிருந்து நீ திரும்பி வா. Lord, I thank you that you are withdrawing your wrath from my personal life. ஆண்டவரே என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக உம்முடைய எல்லா கோபத்தையும் நீர் அடக்கிக் கொள்ளும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். Lord, you have forgiven us our iniquity. ஆண்டவரே எங்களுடைய எல்லா விதமான அக்கிரமங்களை நீர் மன்னித்ததற்காக உமக்கு நன்றி. Lord, you have brought us back into this land. ஆண்டவரே மறுபடியும் இந்த தேசத்திற்கு நீர் எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். Your wrath did not kill us till now. ஆண்டவரே இன்றைக்கு வரைக்கும் உம்முடைய கோபம் எங்களை அழிக்காமல் இருக்கிறது. You know, wrath is like a lightning that can destroy our lives. தேவனுடைய கோபம் என்று சொல்லும் பொழுது அது ஒரு மின்னலை போல நம்முடைய வாழ்க்கையை அழித்து போட முடியும். You know, some 1 month ago, ஒரு மாதத்திற்கு முன்பதாக, I think nearly 132 people died in Bihar. கிட்டத்தட்ட பீகார் மாநிலத்தில் 132 பேர் இறந்து போனார்கள். Everyone from the lightning. இவர்கள் எல்லாருமே ஒரு மின்னல் தாக்கப்பட்டு இறந்து போனார்கள். Suddenly lightnings came down. திடீர் என்று ஒரு மின்னல் அங்கே விழுந்தது. Everyone was dying on the fields. எல்லாருமே வயல்வெளிகளிலே அப்படியே மரித்து போனார். I do not know the exact number, but over 100 died. எனக்கு சரியான ஒரு எண்ணிக்கை தெரியவில்லை, ஆனால் கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலாக அந்த நாளிலே இறந்து போனார். When we speak about the wrath of God, தேவனுடைய கோபத்தை பற்றி நாம் பேசும்பொழுது, you and I must know Jesus was the person who really protected us from the wrath of God. நீங்களும் நானும் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய கோபத்தை நம்மீது விழாமல் தடுத்த ஒரு நபர் கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். He was the lightning conductor. அவர்தாமே மின்னலை தாங்கிக் கொள்கிறதான அந்த நாளிலே ஒரு இடி தாங்கிய போல காணப்பட்டார். You know, in high buildings you will have lightning conductors. நீங்கள் பெரிய பெரிய கட்டடங்களை பார்க்கும் பொழுது அதற்கு மேலே இடி தாங்கி வைத்திருப்பார்கள். Jesus is I am a lightning conductor. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் தான் இடி மின்னலை தாங்கிக் கொள்கிறதான ஒரு இடி தாங்கியாய் இருக்கிறேன். So that the wrath of God will not kill you. அதனால் தேவனுடைய உக்கிரமானது உங்களை கொல்லாதபடிக்கு, I will come in between and take the lightning of God on myself. உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவிலே வந்து தேவனுடைய கோபத்தை நான் தாங்கிக் கொள்கிறேன். They started to pray and say, Lord,
renew once again. அந்த நாளிலே கர்த்தரை பார்த்து அவர்கள் செபிக்க ஆரம்பித்தார்கள். தேவனே திரும்ப எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீர். Lord, you are our God of salvation. ஆண்டவரே நீரே எங்களுடைய இரட்சிப்பின் தேவனாய் இருக்கிறீர். Lord, please put away your annoyance against us. ஆண்டவரே உம்முடைய கோபத்தை எங்களை விட்டு நீர் ஆறப்பண்ணும். Lord, restore our lives once again. ஆண்டவரே திரும்பவுமாக எங்களை உயிர்ப்பிக்க பண்ணும். Our lives were destroyed because we went on our own ways. ஆண்டவரே எங்களுடைய சொந்த வழிகளிலே நாங்கள் சென்றபடியினாலே எங்களுடைய வாழ்க்கை அழிக்கப்பட்டிருக்கிறது. 70 years we destroy of our lives we have destroyed already. எங்களுடைய வாழ்க்கையினுடைய 70 வருடங்களை நாங்கள் அழித்து போட்டோம். Lord, will you prolong in this anger forever? ஆண்டவரே நீர் மறுபடியும்மாக உமது கோபத்தை நீர் இன்னுமாக வைத்திருப்பீரோ? Spiritually we are dead. ஆண்டவரே கிட்டத்தட்ட ஆவிக்குரிய நிலையில நாங்கள் மரித்து போயிருக்கோம். Not only the city is dead. ஆண்டவரே இந்த பட்டணம் மட்டும் மரித்திருக்கவில்லை. The temple has no worship. ஆண்டவரே ஆலயத்தில் எந்தவித ஆராதனையும் இல்லை. The reading of your word has gone away from the city. தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறதான அந்த தன்மை இந்த பட்டணத்தை விட்டு போய்விட்டது. All our enemies around us are making fun of us. ஆண்டவரே எங்களை சுற்றி இருக்கதான எல்லா எதிரிகளும் எங்களை பார்த்து பரியாசம் பண்ணுகிறார்கள். They say, "Oh, will the city be built again?" இந்த பட்டணமானது மறுபடியும் கட்டப்படுமோ? Do you think this is going to happen again in your life? இது மறுபடியும் உங்களுடைய வாழ்க்கையில நடைபெறுமோ? Lord, we need to see a revival of our personal lives. ஆண்டவரே எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு எழுப்புதலை ஒரு உயிர்ப்பிலே நாங்கள் காண விரும்புகிறோம். Before God can send revival into our nation of India. இந்த தேசத்திலே கர்த்தர் மறுபடியும் தம்முடைய எழுப்புதலை அனுப்புவதற்கு முன்பதாக God wants to revive our personal lives first. கர்த்தர் முதலாவது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே ஒரு எழுப்புதலை கொண்டு வர விரும்புகிறார். The power of the Holy Spirit must touch us deeply this morning. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையானது மறுபடியும் ஒருவிசையாக கூட நம்மை வல்லமையாக தொட வேண்டும். The power of the Holy Spirit must come and shake us once again from the depths of our hearts. ஆவியானுடைய வல்லமையானது இன்னும் ஒரு விசையாக நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்மை தொட வேண்டும். We can pray for revival in our church. நம்முடைய சபையிலே எழுப்புதலுக்காக நாம் ஜெபிக்கலாம். We can pray for revival in our nation. நம்முடைய தேசத்தின் எழுப்புதலுக்காக நாம் ஜெபிக்கலாம். But what must come first is our personal revival. ஆனால் முதலாவது வர வேண்டிய காரியம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே வர வேண்டியதான எழுப்புதல். Lord, I am personally spiritually dry this day. ஆண்டவரே தனிப்பட்ட விதத்திலே இந்த நாளிலே என்னுடைய ஆவிக்குரிய நிலைமையானது வறண்டு போயிருக்கிறது. Today if you know that your spiritual life is totally இந்த நாளிலே உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையானது மரித்து போயிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் If you know that you have lost your first love that you had for Jesus. தேவனுக்கான ஆதி அன்பை நீங்கள் இழந்து போயிருப்பீர்கள் என்று ஒத்துக்கொள்வீர்களானால் We have to start crying out to God and say Lord revive me. நாம் தேவ பிரசன்னத்தை நோக்கி அழ ஆரம்பிக்க வேண்டும், கதற ஆரம்பிக்க வேண்டும். தேவனே மறுபடியுமாக என்னை உயிர்ப்பிக்க மாட்டேன். Revival starts in your personal life. எழுப்புறதானது முதலாவது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தொடங்க ஆரம்பிக்கிறது. You know, one day one man was asked, how can revival start? ஒரு நாள் ஒரு மனிதன் இவ்வாறாக கேட்டான், எழுப்புதலானது எப்படி தொடங்க முடியும்? Pastor, how can revival start in my life? பாஸ்டர், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே எப்படி ஒரு எழுப்புதல் தொடங்க முடியும்? He said, go to your room. பாஸ்டர் சொன்னார், நீ உன்னுடைய அறைக்கு சென்று draw a circle around you with a chalk. உன்னை சுற்றிலும் சாக் பீஸ்னாலே ஒரு வட்டத்தை போட்டு and there in that circle revival can start. அந்த வட்டத்திலிருந்து எழுப்புதல் தொடங்க முடியும். This is what a great man of God said. இதைத்தான் தேவனுடைய ஒரு பெரிய மனிதன் சொன்னார். There revival will start. அங்கிருந்து தான் தேவனுடைய எழுப்புதல் தொடங்கும். Kneel down in the presence of God. தேவ பிரசன்னத்திலே முழங்கால் படியிடு. And cry out to God. தேவ பிரசன்னத்தை நோக்கி நீ கதற தொடங்கு. Lord, I need your salvation. ஆண்டவரே என்னுடைய உம்முடைய இரட்சிப்பு எனக்கு தேவை. I am turning towards you with my whole heart. ஆண்டவரே என்னுடைய முழு இதயத்தோடு கூட உம்மிடத்திற்கு நான் திரும்புகிறேன். Lord, surely your salvation is at hand for those who fear you. ஆண்டவரே நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாயிருக்கும்படி உமக்கு பயந்தவர்களுக்கு இரட்சிப்பு சமீபமாயிருக்கிறது. Lord, I want your salvation. ஆண்டவரே உம்முடைய இரட்சிப்பு எனக்கு தேவை. And your salvation is to them who fear you. ஆண்டவரே உமக்கு பயந்தவர்களுக்கு உம்முடைய இரட்சிப்பு சமீபமாயிருக்கிறது. And when I begin to fear you. ஆண்டவரே நான் உமக்கு பயப்பட ஆரம்பிக்கிறேன். Not only you personally save me. ஆண்டவரே தனிப்பட்ட விதத்திலே நீர் என்னை இரட்சித்தது மட்டுமல்ல. But also will bring back glory into my land. ஆனால் மறுபடியும் என்னுடைய தேசத்திலே நீர் மகிமையை கொண்டு வருவீர். My dear brothers and sisters who are listening to me. என கருமையான சகோதர சகோதரிகளே என்னை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். It's a wonderful verse I tell you, the promise verse in the September 2020. இந்த செப்டம்பர் 2020 க்கான இந்த வாக்குத்தத்த வசனம் ஒரு அற்புதமான தேவனுடைய வார்த்தை என்று நான் சொல்கிறேன். I've been meditating on this for three or four days continuously. கிட்டத்தட்ட 3-4 நாட்களாக இந்த சங்கீதத்தை மறுபடியும்மாக நான் தியானித்துக் கொண்டிருக்கிறேன். And as I began to dig into this. நான் இந்த வசனத்தை மறுபடியும்மாக ஆழமாக தியானிக்க தொடங்கினேன். It's a wonderful message for every one of us. இது நம் எல்லாருக்குமான ஒரு அற்புதமான தேவனுடைய வசனமாய் காணப்படுகிறது. Salvation begins with the fear of God in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பயம் தொடங்கும் பொழுது தேவனுடைய இரட்சிப்பு நமக்கு சமீபமாய் இருக்கிறது. When we know in our hearts, Lord, I have pained you. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சொல்லும் பொழுது ஆண்டவரே நான் உம்மை வருத்தப்படுத்தி இருக்கிறேன்.
சொல்லுகிறேன். It's against you that I have sinned. ஆண்டவரே, உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன். Lord, I have pained your heart in the first place. ஆண்டவரே, முதலாவது உம்முடைய இருதயத்திற்கு நான் வேதனையை கொடுத்தேன். Lord, I want complete restoration right now. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே மறுபடியுமான ஒரு முழுமையான உயிர்ப்பித்தல் தேவை. Months and years have been spent in captivity. ஆண்டவரே, மாதங்களாக வருஷங்களாக என்னுடைய வாழ்க்கையை நான் சிறையிருப்பிலே கழித்து போட்டேன். I want salvation to return to my life. ஆண்டவரே, வாழ்க்கையிலே இரட்சிப்பு வரும்படியாய் நான் விரும்புகிறேன். I want glory to return to my life and to my country. ஆண்டவரே, என்னுடைய தேசத்திலே என் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தேவனுடைய மகிமை மறுபடியும் வரும்படியாக நான் விரும்புகிறேன். Lord, let the fear of God begin to grip my heart this morning. இந்த காலை வேளையிலே தேவனுக்கு பயப்படுகிற பயமானது என்னுடைய இருதயத்தை பிடித்துக்கொள்ளும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். Lord, let your fear really grip me this morning. ஆண்டவரே, உம்முடைய பயமானது என்னை பிடித்துக்கொள்ளும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். Lord, you are an awesome God. ஆண்டவரே, நீர் பயங்கரமான தேவன். Lord, you are the El Shaddai. ஆண்டவரே, நீர் சர்வவல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீர். Lord, you are the all powerful God. ஆண்டவரே, நீர் சர்வவல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீர். Lord, I want to seek your face this morning. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் உம்முடைய முகத்தை நான் தேட விரும்புகிறேன். Lord, your steadfast love has followed me till this morning. ஆண்டவரே, உம்முடைய நித்தியமான அன்பானது ஆண்டவரே இந்த காலை வேளை வரைக்கும் என்னை தொடர்ந்து வந்தது. Even in my times of unfaithfulness. என்னுடைய வாழ்க்கையிலே நான் உண்மையற்ற நாட்களிலும் கூட. Lord, you have always been faithful. ஆண்டவரே, நீ எப்பொழுதுமே எனக்கு உண்மையுள்ளவராக இருந்து வந்திருக்கிறீர். You have brought righteousness into my life. என்னுடைய வாழ்க்கையிலே நீதியால் என்னை மூடி இருக்கிறீர். But Lord, nothing is right in my life. என்னுடைய வாழ்க்கையிலே எதுவுமே சரியில்லாம இருந்த நாட்களிலே. Because you covered me with your righteousness. ஆண்டவரே, உம்முடைய நீதியினாலே நீர் என்னை மூடினீர். I was able to get the peace of God in my life. என்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சமாதானத்தை நான் பெற்றுக்கொண்டேன். Lord, you loved me so much. ஆண்டவரே, நீர் என்னை அவ்வளவாக நேசித்தீர். That you will never allow me to stay the way I am. அதனாலே நான் இருக்கிறதான இடத்திலேயே ஆண்டவரே நான் இருக்காதபடிக்கு என்னை நீர் பார்த்துக்கொள்ளும். God will tell you this morning. கர்த்தர் காலை வேளையிலே உங்களை பார்த்து சொல்கிறார். I love you so much. நான் உன்னை அதிகமாக நேசிக்கிறபடியாலே. That I will never allow you to be there where you are right now. நீ இருக்கிற இடத்திலேயே நீ இருக்கும்படியாக நான் உன்னை தொடர்ந்து அனுமதிக்க மாட்டேன். I want to transform you. நான் உன்னை மறுரூபப்படுத்த விரும்புகிறேன். I want to transform you. நான் உன்னை மறுரூபமாக்க விரும்புகிறேன். I want to fill you with my glory. என்னுடைய மகிமையினால் நான் உன்னை நிரப்ப விரும்புகிறேன். Even though you were not faithful to me. நீ ஒருவேளை எனக்கு உண்மை இல்லாதவனாய் இருந்தால் கூட. I will always be faithful to you. நான் எப்பொழுதுமே உனக்கு உண்மை உள்ளவராக இருப்பேன். I will never break my covenant with you. உன்னோடு கூட இருக்கிறதான என்னோட உடன்படிக்கையை நான் ஒருபோதும் முறித்து போட மாட்டேன். Do you know the righteousness of God was satisfied on the cross of Calvary? உங்களுக்கு தெரியுமா, தேவனுடைய நீதியானது கல்வாரி சிலுவையிலே திருப்தி செய்யப்பட்டது. Nothing was right in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே எந்த நீதியும் இல்லாதிருந்த பொழுது. But because God covered us with his righteousness. கர்த்தர் தாமே தம்முடைய நீதியினால் நம்மை மூடினார். The righteousness of God was satisfied on the cross of Calvary. தேவனுடைய நீதியானது கல்வாரி சிலுவையிலே திருப்தி செய்யப்பட்டது. Because Jesus lived the life what you and I should have lived. நீங்களும் நானும் வாழ வேண்டிய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து வாழ்ந்து முடித்தபடியாலே. In order to fill us with his eternal peace. தம்முடைய நித்திய சமாதானத்தினால் நம்மை மூடும்படியாக. God covered us with his righteousness. தம்முடைய நீதியினாலே அவர் நம்மை மூடினார். The anger of God was punished on the cross of Calvary. தேவனுடைய கோபமானது கல்வாரி சிலுவையிலே தண்டிக்கப்பட்டது. My dear brothers and sisters who are listening to me. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே. The cross is a wonderful place to come this morning. கல்வாரி சிலுவையானது இந்த காலை வேளையிலே நீங்களும் நானும் வரக்கூடிய ஒரு அற்புதமான இடமாய் இருக்கிறது. If you want peace with God. உங்களுக்கு தேவனோடு கூட சமாதானம் தேவை என்று சொன்னால். Come back to the cross of Calvary. கல்வாரி சிலுவைக்கு திரும்பி வாருங்கள். Righteousness was satisfied on the cross of Calvary. கல்வாரி சிலுவையிலே தேவனுடைய நீதி திருப்தி செய்யப்பட்டது. You and I today need the cross of Calvary. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இந்த கல்வாரி சிலுவை தேவை. Righteousness and peace will kiss each other. நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். Do you know where this happened? இந்த காரியம் எங்கே நடந்தது தெரியுமா? On the cross of Calvary. கல்வாரி சிலுவையிலே நடந்தது. Righteousness and peace kissed each other. நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்தது. The righteousness of God. தேவனுடைய நீதி. And the peace that was given to me. எனக்கு கொடுக்கப்பட்ட சமாதானம். Both of them kissed each other on the cross of Calvary. இவை இரண்டும் கல்வாரி சிலுவையிலே முத்தம் செய்தன. So that you and I could be saved. இதனால் நீங்களும் நானும் இரட்சிக்கப்படும்படியாக. I want every eyes to be closed. எல்லாருடைய கண்களும் மூடப்படும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். As we come to the presence of God this day. இந்த காலை வேளையிலே தேவனுடைய பிரசன்னத்துக்கு நேராக நாம் வரும்பொழுது. When we look into our lives. நம்முடைய வாழ்க்கையை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது. Sometimes we think we know
everything in our lives. சில நேரங்களிலே நாம் எல்லாவற்றையும் அறிந்து கொண்ட ஒரு நபரை போல நாம் காணப்படுகிறோம். We think we know what is best for us. நமக்கு சிறந்தது எது என்பது எனக்கு தெரியும் என்று சொல்லு. No one needs to tell me. எனக்கு எவரும் சொல்ல தேவையில்லை என்று நினைத்துக் கொள்கிறோம். And God says, okay, I will let you go on your way. பொழுது கர்த்தர் சொல்வார், நீ இருக்கிறதான வழியிலே நீ போகும்படி அவனை நான் அனுமதிக்கிறேன். You have put some person or thing on the throne where I should be. நான் இருக்க வேண்டிய சிங்காசனத்திலே நீ ஒரு பொருளையோ அல்லது ஒரு நபரையோ வைத்துக் கொண்டிருக்கிறாய். Do you know what is the meaning of idol? உங்களுக்கு தெரியுமா விக்கிரக ஆராதனை என்றால் அதனுடைய உண்மையான அர்த்தம் என்றால் என்ன? The meaning of idol. ஒரு விக்கிரகத்தினுடைய அர்த்தம் என்ன? You put some person or thing in the place of God. கர்த்தர் இருக்க வேண்டிய இடத்திலே நீங்கள் ஒரு பொருளையோ அல்லது ஒரு நபரையோ வைத்திருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். And you begin to worship this person or thing. இந்த நபரையோ அல்லது அந்த பொருளையோ நீங்கள் ஆராதிக்க தொடங்குகிறீர்கள். Sometimes we can have idols in our lives. சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலும் விக்கிரகங்கள் காணப்படலாம். That we have put some person or thing or position or business as an idol of our lives. நம்முடைய வாழ்க்கையின் விக்கிரகமாக ஒரு பொருளையோ அல்லது ஒரு தொழிலையோ ஒரு வியாபாரத்தையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட காரியத்தையோ நாம் வைத்திருக்கலாம். God is speaking to you this morning. கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். That is say come back to God and say Lord you are my refuge. நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே வந்து சொல்ல ஆரம்பியுங்கள், கர்த்தாவே நீரே என்னுடைய தஞ்சம். You are my protecting fortress. ஆண்டவரே நீரே என்னை பாதுகாக்கிற கோட்டை. You are my friend who will never leave me. ஆண்டவரே என்னை விட்டு ஒருபோதும் விலகாத என்னுடைய நண்பனாய் இருக்கிறேன். Friends can forsake you in this world. இந்த உலகத்திலே உங்களுடைய நண்பர்கள் உங்களை கைவிட்டு செல்லலாம். Family members may die. குடும்ப அங்கத்தினர்கள் மரித்து போகலாம். But the only person who can say I will be with you till the end of your times is God himself. உடைய வாழ்க்கையின் முடிவு வரையும் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் இருப்பார் என்று சொன்னால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. No one else can tell this. வேறு எவருமே உங்களை பார்த்து அதை சொல்லவே முடியாது. Even your wife or husband cannot tell this. உங்களுடைய மனைவியோ உங்களுடைய கணவனோ கூட அதை சொல்ல முடியாது. Because their life is limited. ஏனென்றால் அவருடைய வாழ்க்கை வரையறுக்கப்பட்டது. They don't know what will happen to them tomorrow. அவங்களுக்கு தெரியாது நாளைக்கு அவங்களுக்கு என்ன நடக்கும் என்று சொல்லி அவர்களுக்கே தெரியாது. How can they say I will be with you till the end of times? அவர்கள் எப்படி உங்களை பார்த்து சொல்ல முடியும் உன்னுடைய வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லு. The only person who says I will hold your hands till the end of your life. உன்னுடைய கரத்தை பிடித்து உன்னுடைய வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் உன்னை நடத்துவேன் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு நபர் is Jesus himself. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. As we sing the song in English and Tamil. ஆங்கிலத்திலும் தமிழிலும் இந்த பாடலை நாம் பாடும் பொழுது. If you want to come back to God. நீங்கள் தேவ சமூகத்திலே மறுபடியும் திரும்பி வர விரும்புவீர்களானால். If you say yes Lord I need your salvation. ஆம் ஆண்டவரே உம்முடைய இரட்சிப்பு எனக்கு தேவை. Surely salvation is at hand for those who fear him that glory may dwell in our land. நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாயிருக்கும்படி அவருடைய இரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாயிருக்கிறது. Lord I need the fear of God in my heart. ஆண்டவரே என்னுடைய இதயத்திலே தேவனுக்கு பயப்படுகிற பயம் எனக்கு தேவை. I tell you the fear of God will transform everything in your life. தேவனுக்கு பயப்படுகிற பயம் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் மறுரூபமாக்க முடியும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். A person who fears God will fear no man. ஒரு நபர் தேவனுக்கு பயப்படுவார் என்று சொன்னால் அந்த நபர் வேறு எவருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. A great man of God said like this. ஒரு பெரிய தேவ மனிதன் இவ்வாறாக சொன்னார். A person who stands on his knees before God. தேவனுடைய பிரசன்னத்துக்கு முன்பாக முழங்கால் படியிட்டிருக்கிற ஒரு மனிதன். He can stand upright before all men in this world. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனுக்கும் முன்பாக அவன் நேராக நிற்க முடியும் என்று சொன்னார். That's what he told. இதைத்தான் அந்த தேவ மனிதர் சொன்னார். நீ
end of this
service. ஆராதனையுடைய முடிவிற்கு நாம் வரும்பொழுது God has spoken to you this day. கர்த்தர் இந்த நாளிலே உங்களோடு கூட பேசி இருப்பார் என்று சொன்னால் just kneel down in the place where you are right now. நீங்கள் இப்பொழுது இருக்கிற தான் இடத்திலே முழங்காற்படியிட்டு and say, Lord, I need restoration. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு உயிர்ப்பித்தல் தேவை என்று சொல்லி தேவனை பார்த்து சொல்லுங்கள். Lord, spiritually, I am a dead person. ஆண்டவரே, ஆவிக்குரிய பிரகாரமாக நான் மரித்து போன ஒரு நபராக இருக்கிறேன். Lord, I need your revival. ஆண்டவரே, வாழ்க்கையிலே உம்முடைய எழுப்புதல், உம்முடைய ஜீவன் எனக்கு மறுபடியும் தேவை. I need your righteousness. ஆண்டவரே, உம்முடைய நீதி எனக்கு தேவை. I need your peace. ஆண்டவரே, உம்முடைய சமாதானம் எனக்கு தேவை. Lord, rebuild my life once again. ஆண்டவரே, வாழ்க்கையை மறுபடியுமாக நீர் எடுத்து கட்டும்படியாக நான் ஜெபிக்கிறேன். Lord, give me everything that I have lost in my life. உடைய வாழ்க்கையில் எவை எல்லாவற்றையும் நான் இழந்திருக்கிறேனோ அது எல்லாவற்றையும் நீ திரும்ப கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். Just come to the presence of God. நீங்கள் தேவ பிரசன்னத்திற்கு நேராக வந்து You don't need to trust any man. இந்த உலகத்தில் எந்த மனுஷனையும் நீங்க நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. Put your trust on Jesus. உங்களுடைய நம்பிக்கையை இயேசுவின் மீது மட்டும் வையுங்கள். And say, Lord, I'm coming to you this day. ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய பிரசன்னத்துக்கு நேராக நான் வந்திருக்கிறேன். I need your restoration. I need your revival. ஆண்டவரே, உம்முடைய புதுப்பித்தல் எனக்கு தேவை. உம்முடைய எழுப்புதல் எனக்கு தேவை. And as we sing this song a last time in Tamil. கடைசியாக இந்த பாடலை நாம் தமிழில் பாடும் பொழுது you just begin to pray to God. நீங்கள் தொடர்ந்து தேவனை பார்த்து ஜெபித்துக் கொண்டிருங்கள். And God will listen to your prayers. கர்த்தர் உங்களுடைய ஜெபங்களை கேட்டுக் கொண்டிருக்கும். Lord, I thank you for your wonderful transforming word. ஆண்டவரே, உம்முடைய அற்புதமான மறுரூபமாக்கும் வார்த்தைகளுக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். Lord, I thank you for every person who is going to listen to this message. ஆண்டவரே, இந்த தேவனுடைய வார்த்தையின் செய்தியை கேட்டுக்கொள்ள போகிறதான கேட்க போகிறதான ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். Lord, let this word restore and revive them. Once again ஆண்டவரே, இந்த வார்த்தையானது ஒருவசியாய் கூட அவருடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும்படியாக எழுப்புதலை கொடுக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். Wherever they are, whichever country they come from, ஆண்டவரே, அவர்கள் எந்த தேசத்தில் அவர்கள் இருந்தாலும், Lord, I pray, let your word touch them. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையானது அவர்களை தொடும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். Let your eternal word
pierce the hearts wherever they are. ஆண்டவரே உம்முடைய நித்தியமான வார்த்தையானது அவர்கள் எங்கிருந்தாலும் அவருடைய இருதயத்துக்கு நேராக ஊடுருவும்படியாக நான் ஜெபிக்கிறேன். Lord, I pray that you come and restore our lives completely. ஆண்டவரே நீர் கடந்து வந்து எங்களுடைய வாழ்க்கையை மறுபடியும் உறுதியாய் கூட உயிர்ப்பிக்கும்படியாக இருத்து கட்டும்படியாக நான் ஜெபிக்கிறேன். Lord, I thank you for this wonderful opportunity of spreading your word. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை பரப்புவதற்கான அருமையான சந்தர்ப்பத்தை எங்களுக்கு கொடுத்தீரே அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Lord, I thank you that you ever chose to use us in your presence. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தில் எங்களை பயன்படுத்தும்படியாக எங்களை நீர் தெரிந்து கொண்டீரே அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Lord, I thank you that you are here this day. ஆண்டவரே இந்த நாளிலும் நீர் எங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறபடியால் உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். And the peace of God that surpasses all understanding. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். Let this peace reign in our hearts today, tomorrow and forever. இந்த சமாதானமானது உங்களையும் நம் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் காத்து நடத்துவதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. For those of you who do not know, I just want to repeat one message once again. தெரியாதவர்களுக்காக ஒரு செய்தியை மறுபடியும்மாக சொல்ல விரும்புகிறேன். We will be starting our Sunday services but only on the 13th of September. நம்முடைய ஞாயிறு ஆராதனைகளை நாம் மறுபடியும்மாக தொடங்க இருக்கிறோம். ஆனால் செப்டம்பர் 13ஆம் தேதியிலிருந்து தான் நம்முடைய ஆராதனைகளை நாம் துவங்குவோம். We will have two services. நமக்கு இரண்டு ஆராதனைகள் இருக்கும். That is morning 9 and afternoon 5 o'clock. ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி மற்றும் மாலை 5 மணிக்கு. The fasting prayer on Wednesdays. புதன்கிழமைகளே உபவாச ஜெபம். And also the worship time in on Friday evenings from 6 o'clock. அதே போல வெள்ளிக்கிழமை துதி ஆராதனை மாலை 6 மணியிலிருந்து. And also the throne of grace meeting for women on every third Friday of the month. அதே போல கிருபையின் சிங்காசன ஜெபம் என்கிறதான பெண்களுக்கான ஜெபம் மாதத்தின் மூன்றாவது வெள்ளிக்கிழமை. It will also take place from 10 o'clock on that day. அந்த நாளிலே காலை 10 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் அந்த ஆராதனை நடைபெறும். God bless you and keep you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்வாராக. Till we meet again. நாம் மறுபடியும் சந்திக்கும் வரை. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஐசரியமாய் தாங்கும் தேவ பிரசன்னம்